ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கொங்கநாடு விவசாயம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கோழி வாத்த இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஒரு விலாக் ஆட்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கோழியில் இதெல்லாம் ஒன்று இது வந்து நாம் ரெண்டு கருப்பு கோழி வடை மட்டும் வாங்கியிருப்போம் அதில் அது ஒன்று அப்புறம் ரெண்டு பொன்ற கோழி அப்புறம் ஒரு பொன்ற சேவல் அதெல்லாம் காமிக்கிறேன் இதுதான் நம்ம ரெண்டு வாட்சம் நல்லாவே பெருசாகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் முட்டை விட்ற ஸ்டேஜுக்கு வந்து முட்டையும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் முட்டை விட்டா ஆப்ரேட் பண்ணுறேன் இது ஒரு கருப்பு கோழி இன்னொரு கருப்பு கோழி அடையில் இருக்கு அதையும் காமிக்கிறேன் இது நம்ம கோழியில் ஒரு குஞ்சு பொன்ற குஞ்சு இது இப்போ ஒரு மூணு மாதம் ஆகுது இது இந்த ரெண்டும் நம்ம கடக்கு நாற்று நம்ம கடக்கு வச்சிருக்கோம் இந்த ரெண்டும் தான் அது இது முட்டையும் விட்டுக்கிட்டு இருக்குது இது ஒரு செம்மி அந்த பொன்ற கோழி இதெல்லாம் நம்ம முருங்கை மரம் வேப்ப மரத்துக்கு அடியில் தான் இருக்கோம் இந்த பொன்ற வேப்ப மரம் வேப்ப மரத்துலேயும் அந்த முருங்கை மரத்துலேயும் நான் ஏறி படுத்துக்கும் ஆனால் நைட் ஆச்சுன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது அங்கே போய் அணைஞ்சுக்கோம் இதுதான் அந்த ஒரு குஞ்சு இருக்குதுல்ல இந்த கடக்நாத் குஞ்சு இது இது எங்கள் இங்கு பேட்டில் அது மட்டும் தனியாக இருக்குது இது ஒரு கருப்பு கோழி அது முட்டை விட உள்ளே போய்கிட்டு இருக்குது இது நம்ம ராஜா சேவல் ஒரு கோழியை முட்டை கூற கூட்டிகிட்டு போயிட்டு போயிருக்கு பாருங்கள் நல்லா ஹைட்டாகவும் இருக்கும் நல்ல சண்டையும் போடும் போன்ற சேவல் நல்லா ஹைட்டாக இருக்கும் இது நம்ம உள்ள ஒரு கோழி இப்போ நம்ம அடை வச்சுருக்கிற கோழியை பார்க்கலாம் வாங்க இது பயங்கர சண்டை நான் பயங்கர சண்டை நல்ல சண்டை லைனேஜ் கோழி இது 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 விட்ட முட்டை இப்போ பாருங்க நல்லா பெரிய பெரிய முட்டையை விட்டு நல்லா குஞ்சு பொறிக்கும் போன தடவையும் எட்டு முட்டை வச்சு எட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு அதெல்லாம் இந்த ஹீட்டு வெயில் தாங்க முடியாமல் அம்மா வந்து இறந்துருச்சு இப்போ கொஞ்சம் மழை பெய்யுனால இதெல்லாம் நம்மனால காப்பாற்ற முடியும் நம்புகிறோம் இது பொரிச்சா அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதில் வர குஞ்செல்லாம் நல்லா சண்டை போகிற லைனேஜ் குஞ்சாக வரும் இப்போ இன்னொரு முருங்கை கண்ணும் குச்சி எட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் நாட்டு முருங்கை அதுவும் நல்லா தெழஞ்சு பிஞ்செல்லாம் வைக்குது பாருங்கள் இது நம்ம பலாமர கன்று இதில் ஒரு சில செடியை தான் காமிச்சிருப்போம் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் காமிக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதையும் காமிக்கலாம் நல்லா தலையுது பாருங்க இப்போ தான் தூர போடுது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மழை வந்துடும் அதனால் அந்த தண்ணியெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற ந நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்குது இதில் கீழா நெல்லி குப்பமேனி துளசி திண்ணத்து மச்சை எல்லாமே இருக்குது இது நம்ம நந்திய ஓட்ட செடி இது நம்ம செம்பருத்தி நிறைய செம்பருத்தியும் இருக்குது இந்த குஞ்சு தேங்காய் தொட்டி சாப்பிட்டு பாருங்க இதை பாருங்க அந்த குப்பை கீழே கீழாநெலி குப்பை துளசி திண்ணு பச்சை இதெல்லாம் இருக்குது ஓமவல்லி ஆச்சுன்னா எல்லா கோழியும் இங்கே கொலுமிச்ச மரம் இருக்குது அந்த பெரிய மரமும் ஒன்று இருக்குது அதுக்கடியில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கும் நம்ம வாத்தும் இங்கே தான் அதிகமாகவே இருக்கும் ஏதாச்சும் சில டைம் தான் இந்த முருங்கை மரத்துக்கிட்டே எல்லாம் போவோம் இது நம்ம கடக்குநாத் விட அது நம்ம கடக்குநாத் சேவலை நம்ம கிட்ட ஒரு பேர் மட்டும்தான் இருக்கா இதை நம்ம வார்த்தோம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா வளர்ந்து அழகாகவும் இருக்கு இந்த கண்ணை சுற்றியும் மணியெல்லாம் பார்க்க நல்லா டார்க்காக வந்துருச்சு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வடையும் முட்டை விட்டுக்கிட்டு இருக்கேன் இதுதான் ராஜா செவலம் ரெண்டு போன்ற வடையில் அது ஒரு பொன்ற வட அப்புறம் அது ஒரு வட எல்லாமே ரூம்குள்ளே அணைய போகுது ஈவினிங் ஆனதுனால இது நம்ம மாங்கன்னா வாத்தி இப்போல்லாம் ரொம்ப சவுண்டு கொடுக்குது முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் முன்னாடியெல்லாம் கோழியை கண்டால் பயப்படும் கோழியும் இதை கொத்தும் ஆனால் இப்போல்லாம் இதுதான் கோழி எந்த கோழி வந்தாலும் கொத்துது நம்ம சேவல் கிட்ட போனால் கூட கொத்துது நம்ம வந்து இங்கே தாவாரம் இருக்குது அதுக்கு அடியிலேயே இந்த தீனி தண்ணி எல்லாமே வச்சுருவோம் இங்கே வந்து சாப்பிட்டுக்குவாங்க மரத்துக்கடிகளையும் தண்ணி அது எங்கேயெல்லாம் ரெஸ்ட் எடுக்குமோ அங்கே எல்லா இடத்துலையும் தண்ணி வச்சிருப்பேன் இப்போ வெயில் காலங்கிறதுனால அவ்வளோ அப்புறம் இன்னொரு நியூஸு நம்ம ஒரு கோழி வந்து இவ்வளோ ரொம்ப சின்ன முட்டையை விட்டுருக்கு பாருங்க ரொம்பவே சின்ன முட்டை இதுக்கு முன்னாடி இப்படி விட்டதே இல்லை இது எதுனால இப்படி ரொம்ப சின்னதாக விடுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாம் கோழிக்கு என்னென்னலாம் தீனி போடுவோம்னா அரிசி கம்பு வெள்ளைச்சோளம் சோளம் அந்த கோழி ஃபினிஷ் அந்த ஸ்டாட்டை தீனி அதெல்லாம் போடுவோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்